Welcome to Homemakers Channel. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க இன்டோர் பிளான்ஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம். இந்த பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியா வளர்க்கிற மாதிரி பிளான்ஸ் தான். இத டேக் கேர் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க கார்டனிங்ல பிகினரா இருந்தாலோ இன்டோர் பிளான்ஸ் மேல இன்ட்ரஸ்ட் இருந்தா என்ன பிளான்ஸ் வளர்த்துறதுன்னு ஐடியா இல்லனாலோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இன்னைக்கு வீடியோல நான் என்ன எல்லாம் பிளான்ஸ் வச்சிருக்கேன் அதனை எப்படி பாத்துக்கறேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஹார்டியான பிளான்ஸ்ங்க. சோ உங்களுக்கு கிரீன் தம்பி இல்லனா கூட கவலை இல்ல. பேசிக் மெயின்டெனன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வளரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நான் என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சிருக்கேன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளான்ட் ஜாமியோகல்கஸ் ஜாமிஃபோலியா. இத ஜாமியான்னு சொல்லுவாங்க, ஜிஜி பிளான்ட்னு சொல்லலாம். இந்த பிளான்ட் தாங்க என்னோட ஃபேவரட் பிளான்ட். இதோட லீஃப் பாத்தீங்கன்னா நல்லா திக், ஃபிளஷி அண்ட் வாக்ஸியா இருக்கும். பாக்குறதுக்கும் நல்ல அட்ராக்டிவா இருக்கும். இந்த ஜிஜி பிளான்ட் ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர், கூட ஏர்ல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா கேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றலனாலுமே இது காஞ்சி போகாது. அதே மாதிரி இதை நல்ல பிரைட்டான பிளேஸில் வைக்காம டார்க் பிளேஸில் வச்சாலுமே சர்வைவ் ஆகிடும். பட் இது நல்லா வளரணும் அப்படின்னா ஒரு நல்ல பிரைட்டான பிளேஸில், அதாவது இன்டைரக்ட் சன்லைட்டில் நல்ல பிரைட்டான பிளேஸில் வச்சு அந்த மண்ணை தொட்டு பார்த்தீங்கன்னா அது காயும் போது நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த பிளான்ட் நல்லா வளரும். அதே மாதிரி பாருங்கள், இந்த லைட் க்ரீனாக இருக்கிறதெல்லாம் புதுசாக வர லீஃப். இந்த டார்க் க்ரீனாக நல்லா ஷைனியாக இருக்கிறது தான் இதோட மெச்சோர் லீஃப். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக வளர்த்துங்க. இது வந்து ரொம்ப ஹார்ட் டு கில், என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நல்லா சர்வைவ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்லோனீமா. ஆக்லோனீமாவை நம்ம சைனீஸ் எவர்கிரீன்னு சொல்லலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்லோனீமா, இதை ஆக்லோனீமா லிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெல் ட்ரைன்டு சாயில் இருக்கணும். தண்ணி நீங்கள் கொஞ்ச நாள் ஊற்றலைனா கூடமே சர்வைவ் ஆகிடும். பட் ஓவர் வாட்டரிங் பண்ணிடாதீங்க. பட் இந்த பிளான் நல்லா ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா ரெகுலராக வாட்டர் பண்ணுங்கள், மண்ணை தொட்டு பாருங்கள். அது ட்ரையாக இருந்ததுன்னா மட்டும் அளவாக தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி இது டார்க்லேயுமே நல்லா சர்வைவ் ஆகும். பட் நல்லா வளரணும் அப்படின்னா இன்டைரக்ட் சன்லைட்டில் பிரைட்டான பிளேஸில் வைங்க. பாருங்கள் புது லீவ்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. பட் எந்த காரணத்து கொண்டுமே இதை டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க, லீவ்ஸ் பேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளான் வளர்த்துறது ரொம்ப ஈஸி, நல்லா ஹெல்த்தியாக அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான். இந்த ஸ்னேக் பிளான்டோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மதுரின் லாஸ்ட் டங். முன்னாடி இதை சான்சிவேரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் இது ஆக்சுவலி ட்ரெஸினா வகையை சார்ந்தது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க, கிட்டத்தட்ட 70 கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கு. ஒன்று வந்து ரெகுலர் வெரைட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா துவாஃப் வெரைட்டி. இதை கேர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த வெளிச்சத்தில் தான் வைக்கணும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், இவ்வளோ ஃபர்டிலைசர் கொடுக்கணும், இந்த டைம் இந்த டைம் ரீபாட் பண்ண, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இருட்டில் வச்சாலும் சரி, நல்ல வெயிலில் வச்சாலும் சரி சர்வைவ் ஆகிடும். தண்ணி ஊற்றலனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு ஒரே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங் ஆகாதுங்க. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மண் காஞ்சிருந்தால் மட்டுமே தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா வளரணும் அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்டான பிளேஸில் வைங்க. அப்போது கொஞ்சம் வேகமாக வளரும், இருட்டில் வச்சா கொஞ்சம் கம்மியாக வளரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பிகினர்ஸ் வளர்த்துறதுக்கு இது ரொம்ப நல்ல பிளான். அதே மாதிரி இது ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர் கூட, ஏரில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இது ப்ராபிகேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு லீஃப் தான் கொண்டு வந்து வச்சாங்க, இது இந்த மாதிரி வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு வேறு எந்த ஃபர்டிலைசர் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் கொடுத்ததில்ல, தண்ணி மட்டும் அப்பப்போ ஊற்றுவோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். இதை வந்து குளோரோஃபைட்டம் கொமோரம்னு சொல்லலாம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கனால நம்ம இதை அழகுக்கு வளர்த்துவோம். பட் இது வந்து நல்ல ஏரையும் பியூரிஃபை பண்ணும். இந்த பிளான்ட்டை போத் இன்டோர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸில் வளர்த்தலாம். சப்போஸ் நீங்கள் இதை அவுட்டோரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டில் ஒரு பிரைட்டான பிளேஸில் வச்சு வளர்த்துங்க. ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு டைரக்ட் சன்லைட் ஆகாதுங்க. டைரக்ட் சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா அதோட டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகிடும். அதே மாதிரி இந்த சாயில் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும். இந்த சாயில் எப்போவுமே கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்கணும். சாயில் நல்லா ட்ரை அவுட் ஆகிற வரைக்கும் விட்டுறக்கூடாது. அதுக்காக நம்ம இதை ஓவர் வாட்டரிங்கும் பண்ணிடக்கூடாது. ஓவர் வாட்டரிங் பண்ணாலும் இந்த பிளான்ட்டுக்கு ஒத்துக்காது. அது தவிர இந்த பிளான்ட் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். பிகினர்ஸ் கூட இந்த பிளான்ட்டை ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாம்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ரோட்டன்ஸ். க்ரோட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு வெரைட்டி க்ரோட்டன்ஸ்லேயே அழகு பார்த்தீங்கன்னா இதோட லீவ்ஸ் தான் நல்லா திக் அண்ட் லெதரியாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது அழகுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி வளர்க்குறது. இதையும் பார்த்தீங்கன்னா போத் இன்டோர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸில் வளர்த்தலாம். ஆனால் இன்டோரில் வைக்கிறோம் அப்படின்னா எங்கே நிறைய சன்லைட் கிடைக்குமோ அந்த மாதிரி இடத்துல பார்த்து வைங்க. ஏன்னா இது வந்து வார்ம் ஹியூமிட் கிளைமேட்டு தான் இந்த க்ரோட்டன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதுக்கு நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றணுங்க. சாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே ஒரு ஈரப்பதத்தோடையே இருக்கணும். அது காயிற வரைக்கும் நம்ம மண் காயிற வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. சாயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும். இது வந்து அது ஈரமாக இருக்கணும்னா அதுக்காக நம்ம இதை ஓவர் வாட்டரிங்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ இது மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த க்ரோட்டன்ஸை கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணி பிளான்ட். இதை பாத்தோஸ், டெவில்ஸ் ஐவி, டெவில்ஸ் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காமன்லி எல்லாருமே சொல்கிறது மணி பிளான்ட். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம இன்டோர் பிளான்ட் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டாலே ஃபர்ஸ்ட் இதுதான் எடுத்து வந்து தண்ணியில் போட்டு வளர்த்த ஆரம்பிப்போம். இதை கேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை சில பேர் அழகுக்கு வளர்த்துவாங்க, சிலர் வாஸ்து ஃபென்ஷுவிக்காக வளர்த்துவாங்க. பட் இது வந்து ஒரு நல்ல ஏர் பியூரிஃபை பண்ணுற ஒரு பிளான்ட்டுங்க. இதை கேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை தண்ணியிலையும் வளர்த்தலாம், மண்ணிலையும் வளர்த்தலாம். ஸோ இது நல்லா வளரணும் அப்படின்னா ஒரு பிரைட்டான இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சா கொஞ்சம் வேகமாக வளரும். நான் வந்து இதை வந்து ஒரு பாட்டில் மண்ணில் தாங்க வச்சுருக்கேன், பால்கனியில் இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இது வந்து பிரைட்டான பிளேஸ். ஸோ கொஞ்சம் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நூல் போட்டு மேலே ஏற்றிட்டுருக்கோம். ஸோ இதை ப்ராபகேட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த நாடு அந்த ரூட் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல கட் பண்ணி தண்ணியில் வச்சாலே போதும், ஈஸியாக ப்ராபகேட் ஆகிடும். அதே மாதிரி இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க, இந்த லீஃபோட கலர் அண்ட் சைஸை பொறுத்து. ஸோ இது வந்து ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி தான். நாங்கள் கோயம்புத்தூர் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதை வந்து தண்ணியில் தானே போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஃபிஷ் பவுலில் இதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறனால எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் தம்பியும் வீட்டில் நிறையா இடத்துல இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ அழகுக்கு அழகும் ஆச்சு, ஏர் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ஆச்சு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இன்டோர் பிளான்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மணி பிளான்ட்லேருந்து ஆரம்பிங்க. அழகுக்கு அழகும் ஆச்சு, ஹெல்த்தும் ஆச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பூ. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. இதுவும் கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே இருக்கும், ஃபெங்ஷுவிக்காக எல்லாருமே வளர்த்துவாங்க. ஸோ இது இருக்கிற இடத்துல குட் லக் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ இதில் பேரில் பேம்பூ இருந்தாலும் ஆக்சுவல் பேம்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இது ட்ரெஸினா சாங்க்ரியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை மண்ணிலையும் வளர்த்தலாம், தண்ணியிலையும் வளர்த்தலாம். ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் போட்டு வச்சிட்டாலே போதும், இதுக்கு பெருசாக நியூட்ரியன்ஸ் எதுவும் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. இது ரொம்ப ஹார்டியான பிளான்ட். நான் கூட இது ஒரு ராமிக்கின் பவுலில் தானே வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை மாற்றுவேன். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், போர் வாட்டர் இதுக்கு ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்யூலன்ஸ். என்னோடய லேட்டஸ்ட் க்ரேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சக்யூலன்ஸ் தான். இதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், கேர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன, இது வந்து ஒரு பிரைட்டான பிளேஸில் இருக்கணும், 4-6 மணி நேரம் வரைக்காது சன்லைட் கிடைக்கிற மாதிரி இடத்துல இருக்கணும். அதே மாதிரி தண்ணி நம்ம ஓவர் வாட்டர் பண்ணிடக்கூடாது, ஈஸியாக இதில் ஓவர் வாட்டரிங் ப்ராப்ளம் வந்துடும். ஓவர் வாட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான்ட் அவ்வளோதான். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நான் ப்ராபிகேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் அது. ஸோ அந்த ப்ராபிகேஷன் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா நான் அதை பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் தானே என்னோடய இன்டோர் பிளான்ஸ். வீக்லி ஒன்ஸ் அதை வெளியில் எடுத்து வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதோடய லீவ்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி விட்டுருவேன். ஸோ தூசி ஒட்டடையெல்லாம் சேராமல் லீவ்ஸ் நல்லா அழகாக ஹெல்த்தியாக இருக்குங்க. இன்னொன்றும் சொல்லணுங்க, யூஸ் பண்ணுற வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், போர் வாட்டர் வேண்டாம். போர் வாட்டர் வந்து இன்டோர் பிளான்ஸுக்கு நல்லதில்லை. லீஃபில் ஸ்ப்ரே பண்ணாலும் அது ஸ்பாட் ஸ்பாட்டாக ஆகிடும். ஆரோ வாட்டர் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் பிளான்ஸ் நல்லா அழகாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பிளான்ஸில் எந்த பிளான்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.